வண்டியிலலாம் போவோம்னா நம்ம அம்மா அப்பாவோடலாம் போனோம்னா வந்து வேகமாக வந்து போகக்கூடாது, மெதுவாக தான் போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஹெல்மெட் தான், நம்ம வந்து வண்டியில் போகும்போது நம்ம அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலுமே வந்து ஹெல்மெட் எடுத்து கொடுக்கணும், அப்படி ஹெல்மெட் எடுக்க போடாமல் வந்துட்டானா நம்ம அந்த வண்டியில் ஏறவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, அப்படி வண்டி ஓட்டினானா அதில் வந்து நம்ம வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கலா மேம் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுதான் வந்து இந்த மாரி இந்த வேலைக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உறவினர்களும் அம்மா அப்பாவை தவிர வந்து நம்ம வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து நம்ம அம்மாவை தவிர வேறு யாருமே வந்து நம்மளை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மேடம் சொன்னாங்க, கிரீன் லைட்னா வந்து போ அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாங்க. ஆரஞ்ச் லைட்னா வந்து கவனமாக செல் அப்படின்னு சொன்னாங்க. ரெட் லைட்னா வந்து நில்லுன்னு சொன்னாங்க, நில் அப்படின்னு அர்த்தம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைனா வந்து 1-8-1 அப்படின்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நைட்டில் வேலை பார்க்குறவங்களாம் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு தான் வேலை பார்ப்பாங்களாம். நம்ம வந்து சாலை விதிமுறைகளை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 4-5 பேர்லாம் வந்து வண்டியில் போகக்கூடாது, அப்படி போனாங்கன்னா வந்து 100 நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சார் மேம்லாம் வந்ததுலேருந்து டிராஃபிக்கை பற்றி வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.